ஆமா ஆமா நீங்க தான் சொல்லணும் கேக்குறோம் ஆமா அண்ணாமலை அவரு அரசியலுக்கு புதுசுங்கிறத அவரு திரும்ப திரும்ப நிரூபித்து வர்றாரு தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு அம்மா என்கிற ஒரு மாபெரும் ஆளுமை இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட தெரியாம அவர் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசுறாரு இப்ப திமுக அப்ப 91-96 ஆட்சிக்கு எதிராக எனக்கு தெரிஞ்சு 49 வழக்குகள் அம்மா மேல போட்டாங்க எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குனாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மேல பெரிய இந்திய அளவுல நடந்த சதியில தான் அம்மா வந்து அந்த வழக்குல வந்து தண்டிக்கப்பட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த வழக்கு இருந்ததுக்கு அப்புறம்தான் 96 அம்மா அவர்கள் தோல்வியுற்ற பிறகு அதற்கு பிறகு 98 தேர்தலில் பாரதி அவர் இருக்கார மாநில தலைவர் அந்த கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு அது குறிப்பா தென்னாட்டிலேயே கால் ஊன்றுவதற்கு முதல் முதலாக அது பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் அம்மா அவர்களை என்பதை அவர் மறந்துட்டு பேசுறாரு திரு வாஜ்பாய் திரு அத்வானி பாரத பிரதமர் திரு மோடி இவங்கெல்லாம் அம்மாவை வந்து அம்மா மேல ரொம்ப அன்பாக அவரோட நட்போட பழகக்கூடியவர்கள் மதர் தெரசா போன்ற பெரிய உலகம் போற்றும் சமூக சேவகர்கள் கூட அம்மா அவர்களை அவரது திட்டங்களை எல்லாம் பாராட்டி அந்த தொட்டில் குழந்தை திட்டத்திற்காகவே அம்மா அவர்களை பாராட்டி அவர் வீட்டுக்கு வந்துட்டு போனவங்க அது மாதிரி அம்மா அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்காகவும் மாணவர்கள் இளைஞர்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் எத்தனையோ விவசாயிகளுக்காக அதுபோல 69% பின்தங்கிய மக்களுக்காக பெற்றுத்தந்த சமூக நீதி காத்த வீராங்கனை என்றெல்லாம் பல பட்டங்களுக்கு உரிமையானவர் அவருடைய 30 கால அரசியல் வாழ்க்கையிலே அவரது சாதனைகளை கண்டு அஞ்சுதான் அவர் மீது காழ்ப்புணர்ச்சியால் போடப்பட்ட வழக்கு வெல்த் கேஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் எதை வேணாலும் நம்ம அதில் உங்க சொத்தை சேர்க்கலாம் அது மாதிரி ஒரு இதில் அவங்கள வந்து அது அவங்க மரணம் வரை அவர்களை வந்து அம்மா மரணிக்கிற வரை அவர்கள் ஒன்றும் யாராலும் ஒன்று செய்ய முடியவில்லை அதற்கு பிறகு அவர் மீது தீர்ப்பு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவர் சொல்ற மாதிரி மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்பார்கள் அது போல அம்மாவர்கள் 30 காலம் பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டில் இருந்தவர் அவரை பற்றி இவர் அறியாமையில் பேசுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆமா செந்தில் பாலாஜி நமது பழைய நண்பர் அவர் மீது 2 அமைச்சராக அவருடைய செயல்பாட்டில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டுதான் இருக்காங்க அவர் மீது ஏற்கனவே ஒரு வழக்கில் அவர் ஏற்கனவே அந்த அமலாக்கத்துறை விசாரணைலாம் இருந்துச்சு அவர் அதோடைய அடுத்த கட்டமாக அவங்க அவர் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமாம் அது வந்து மத்திய அரசு வந்து அந்த திட்டத்தை வந்து வாபஸ் பெற வேண்டும் ஏன்னா அந்தந்த மாநிலத்தில் அங்கே உள்ள மாணவர்கள் அங்கே படிக்கிறது தான் அவங்களுக்கு வசதியாக இருக்கும் ஏற்கனவே உள்ளது போல 85% தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் மீதி உள்ள 15% வேணா ஏற்கனவே இருக்குல்ல அதே நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்கிறது தான் நல்லது அதுதான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நல்லது அதை மத்திய அரசு பரிசீலித்து அது போன்ற திட்டங்களை தமிழ்நாட்டில் குறிப்பாக அது போன்ற திட்டங்களை அனுமதிக்கக்கூடாது துரைமுருகன் வந்து நீண்ட நாட்கள் அனுபவம் உள்ளவர் அதே துறையில தமிழக முதல்வர் எந்த காரணத்தை கொண்டும் அதில் பின்வாங்காமல் தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை அது குறிப்பாக விவசாயிகளின் பிரச்சனைக்கு உறுதுணையாக இருந்து அதுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை நீங்க அவர்கிட்டதான் கேட்கணும் அண்ணாச்சிட்டதான் கேட்கணும் அவர் அம்மாண்ணா கூட யாருன்னு கேட்பாரு இப்ப போய் பாத்தீங்கன்னா அம்மாவா யார் அம்மா அப்படின்னு கேட்பாரு
நான் உருவாக்கினவங்க அவங்கன்னு கூட சொல்லுவாரு. நான் அம்மா விட சீனியர் அண்ணா திமுக கூட சொல்லுவாரு. நான் போய் ஃபிளக்ஸ் வச்சேன்னா அதுல நீங்க கேக்கலாம். கட்சியில நான் அப்படி வந்து இந்த ஃபிளக்ஸ வைங்க வராங்கன்னு யாருக்குமே சொல்றது இல்ல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான், அவங்க படம் இல்லையா? அது என்னன்னு பாக்குறேன். நன்றி சார், நன்றி சார், நன்றி.